தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பெண் குழந்தை எனும்போது அவர்களுக்கான கல்வி மற்றும் திருமணம் மட்டுமே இன்றைக்கும் பெற்றோரின் மிகப்பெரிய சவால்களாக முன் நிற்கின்றன. தங்களின் இலக்குகளை புரிந்து கொண்டு பெற்றோர் வாய்ப்பு உருவாக்கி தருவதால் விளையாட்டுத் துறையில் ஆர்வத்துடன் பங்கேற்க முடிவதாக கூறுகிறார் பள்ளி மாணவி அனுசியா. அம்மா தான் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டர். நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு எதனாவது அச்சீவ் பண்ணணும் ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா எனக்காக ஓகே நீ பண்ண உன்னால் முடியும் அப்படின்னு அவங்க வந்துட்டு எனக்கு மோட்டிவ் பண்ணாங்க. அதனால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வந்து இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன். பொண்ணுங்க நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே, ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாலே கண்டிப்பாக எல்லாராலையுமே சாதிக்க முடியும். தன்னுடைய தோழிகள் பலருக்கு திருமணம் ஆகிவிட்ட நிலையில் பெற்றோரின் அரவணைப்பு மற்றும் இலவச கல்வி காரணமாக உயர்கல்வியை தொடர்வதாக தெரிவிக்கிறார் கல்லூரி மாணவி லதாமணி. குழந்தைங்க வந்து பெண் குழந்தைகள் வந்து எங்கள் ஊரில் வந்து கம்மி தான். அதுலேயும் நிறைய பேத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் கூட படித்தவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேர் காலேஜ் வந்து படிச்சுட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கணும்னு என்னோடய எய்ம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிவர். அதனால் வந்து பெண்களுக்கு வந்து எல்லா குடும்பத்துலேயும் ஒன்று கேட்டுக்கிறேன், எல்லோரும் வந்து பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க. தட்டி கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா மேலே வருவாங்க. இந்தியாவை வந்து வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி வர்றது பெண்களால் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆண் குழந்தைக்கு எளிதாக கிடைக்கும் வாய்ப்புகள் கூட பெண் குழந்தைகளுக்கு எல்லா குடும்பங்களிலும் கிடைப்பதில்லை. பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும்போது விளையாட்டு, ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அவர்கள் சாதிக்க முடியும் என்பதை பெண்களைப் போலவே பெற்றோரும் நம்ப வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.